இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் யார் யார்கிட்ட என்னென்ன விவசாய கருவிகள் இருக்குது, அதை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ரோடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோட பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிவும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாக்களை சேர்த்து விடுவது உங்களுக்கும் சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதா கன்னியாகுமரி பால்துறை, இவர்கிட்ட ஒரு ஜோடி கேஜ் ஃபீல்டு இருக்கான். ஒரு ஜோடியோட விலை 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து மினி டிராக்டரில் பொருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடிக்கு நேரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 96 98 89 11 47. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கோயம்புத்தூர் சண்முக சுந்தரம், இவர்கிட்ட தீவன பயிர் வெட்டும் கருவி 50 பீஸ் இருக்கான். ஒரு பீஸு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு இந்த மோட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 76 60 57 04. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி பரமசிவம், இவர்கிட்ட வைக்கோல் சுற்றும் எந்திரம் ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 2,15,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 63 81 03 26 92. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா பெரம்பலூர் குமார், இவர்கிட்ட ஒரு பீஸ் கேஜ் வீல் இருக்கான். ஒரு பீஸோட விலை 7,500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து தரமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 78 71 24 50 21. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திண்டுக்கல் பொன்னர், இவர்கிட்ட கலையை எடுக்கும் கருவி ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 19,999 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து எல்லா விவசாய நிலத்துக்கும் இந்த கருவியை நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 80 98 15 16 73. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் சிலம்பரசன், இவர்கிட்ட ஒரு பீஸ் கலப்பை இருக்கான். அந்த ஒரு பீஸோட விலை 48,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 97 89 65 03 13. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி சங்கர், இவர்கிட்ட ரொட்டாவேட்டர் ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை
99,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து உழவுக்கு சிறந்தது இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 70 94 49 85. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா அரியலூர் திருமால். இவர்கிட்ட ஒரு பீஸ் மினி டிராக்டர் இருக்கான். அந்த பீஸோட விலை 5,25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து 2015 மாடல் இந்த டிராக்டர், மினி டிராக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி 15,000 ரூபாய் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 63 69 53 67 56. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி விஜி. இவர்கிட்ட டிராக்டர் ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 1,95,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இதை வந்து அதிகமாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவங்களுடைய தொலைபேசி எண் 86 68 12 45 34 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கடலூர் சிவராஜ். இவர்கிட்ட டிராக்டர் 3 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 450,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசியை 88 25 92 72 13 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் பாலச்சந்தர். இவர்கிட்ட டிராக்டர் ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 450,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு. சிறப்பம்சங்கள் வந்து 55 HP 2014 மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 96 26 08 60 85 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை கோபி. இவர்கிட்ட நிலக்கடலை விதைக்கும் இயந்திரம் ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 43,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து ரொம்பவே இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 98 43 56 90 14 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா ஈரோடு வசந்த். இவர்கிட்ட பரன்மேல் ஆடு வளர்க்கும் அந்த செட்டு வந்து 1,200 சதுரடி இருக்கான். ஒரு சதுரடியோட விலை 150 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 70 10 31 46 27 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி சிவமுருகன். இவர்கிட்ட காளமாடு ஒரு உருப்படி இருக்கான். ஒரு உருப்படி 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த காளை வந்து நாட்டு காளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 95 00 05 10 46 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க.
அடுத்ததா நாகப்பட்டினம் செந்தில். இவர்கிட்ட முயல் 50 கிலோகிராம் இருக்கான், 1 கிலோகிராம் 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து சாதாரண தரமான முயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 41 83 99 05. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. இறங்க, இந்த வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? மறக்காம கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மேலும் பயனுள்ள வீடியோ உங்களுக்காக. மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசி நிறைய விஷயங்களை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.